வெராண்டாரிஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். கோபி மஞ்சூரியன் ஒரு இந்தியன் சைனீஸ் ஸ்டைல் உணவாகும். ஹோட்டலுக்கு சென்றால் நிறைய பேர் கோபி மஞ்சூரியனை தவறாமல் வாங்கி சாப்பிடுவார்கள். உலகளவில் மிகவும் பிரபலமான கோபி மஞ்சூரியன் தற்போது கோவாவில் மபூசா என்ற நகரத்தில் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தெரு வியாபாரிகளால் விற்கப்படும் கோபி மஞ்சூரியனில் கண்ணை கவரும் நிறத்துக்காக வண்ணப்பொடிகள் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த செயற்கை வண்ணப்பொடிகள் உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை. செயற்கை பொடியில் நிலக்கரி, தார் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்கள் கலந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தோல் நோய், அலர்ஜி போன்றவை மக்களை தாக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். முதலில் சிக்கன் மஞ்சூரியன் தான் உணவாக உட்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களுக்காக காலிஃபிளவர் கொண்டு கரம் மசாலா, இஞ்சி, பச்சை மிளகாய் போன்ற இந்திய மசாலாக்கள் சேர்த்து கோபி மஞ்சூரியன் உருவாக்கப்பட்டது. இந்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு கழகம் சில செயற்கை பொடிகளை மட்டுமே உணவில் பயன்படுத்த அனுமதித்துள்ளது. இந்த பொடிகளை மட்டுமே உணவில் நாம் பயன்படுத்த வேண்டும். வெராண்டாரிஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.